ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஹெல்தியான அரிசி பருப்பு சாதம். எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஏழுப்பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். அதோடய கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு மட்டும். இப்போது 3 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி தான். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி தான், 1/2 கப் தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். கூடவே காரத்துக்காக 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் மொத்தமாக சேர்த்து 2 கிளாஸ் இருந்துச்சு. 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் நாளைக்கு சேர்த்துருக்கிறேன். இது ஓரளவுக்கு குறைவாக வரும், உதிரியாக வராது. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 3 விசிலுக்கு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலாப்பில் கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், நாளைக்கு சேர்க்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ரெண்டையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே நெய்யை நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி எல்லாம் எல்லாமே வாசனைக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது பாஸ்மதி அரிசி, 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஊற வச்சேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ஜென்டிலாக மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளோட ரொம்பவும் சூப்பரான நெய் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சட்டனை செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 சேர்த்துருக்கிறேன். 7-8 போல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 4 நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி தான். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சூப்பர் சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், அரிசியும் பச்சை பயிரையும் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அரிசி 1 கப் அப்படின்னா பச்சை பயிறு 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 கப் அரிசி, 1/2 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஸோ 2.5 கப்புக்கு வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கடைசியா மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணி ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டா இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. பாருங்க, நம்மளோட ரொம்பவும் சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு குலைவா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணி ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதம் ரொம்பவும் சுவையா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு ஒரு பேன்ல 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கடலை, முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முழு தேங்காயை இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து அதையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பெரிய கடாய்க்கு மாற்றிடலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்குனதை இதில் ஆட் பண்ணி வேக வச்ச சாதம் அன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன், அது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜீரா ரைஸ், அதுக்கு ஷைடிஸா உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். கொதிச்சதும் நம்ம அரிசி சேர்த்துடலாம். இது சாப்பாட்டு அரிசி தான். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சிட்டேன். இது சாதம் நல்லா வெந்துருச்சு, நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை வந்து நான் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 80% அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், தண்ணியை வடித்தாச்சு, அது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் சின்ன வெங்காயம் 8 பூண்டு 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் ஒரு 7-8 சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை சேர்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் கலருக்காக. இது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா நம்ம குக் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது போரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸியில் அரைச்சி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திக் கிரேவியாக வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஜீரா ரைஸுக்கு நெய் சேர்த்தா தான் சூப்பராக இருக்கும். வாசனைக்காக 1 பிரியாணியில் கொஞ்சமாக பட்டை,
மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், வாசனைக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இது இல்லாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துருக்கேன், இதுவும் ஆப்ஷனல் தான். ஜீரா ரைஸ் அப்படிங்கிறனால ஜீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம சாதம் வடித்தோம் இல்லையா, அதை அந்த மாதிரி தட்டில் போட்டு ஆற விட்டுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். சாதம் ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மெதுவாக நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவும் ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜீரா ரைஸும் உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க. ஒரு சிம்பிளான லன்ச் மெனு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.